வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் வல்லியகவுண்டம் பாளையம் கிராமத்தில் இருந்து வேணுகோபால் பேசுகிறேன். பாரம்பரிய நெசவாளி அப்படிங்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை மகிழ்ச்சியும் கூட. என்ன, எனக்கு வந்து இப்போது சேலைக்கு பட்டு தர்றாங்க, நான் பட்டு வாங்கிட்டு வருவேன். பாவும் கொடுப்பாங்க, பாவும் வாங்கிட்டு வந்துட்டு கூட ஜரியும் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஜரியை வந்து நான் வந்து சைடில் பார்டருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அதையே வார்ப்பாக மாற்றணும். அது என்னோடய பணி. அதுக்கடுத்து வந்து பாவை வந்து நான் வந்து ரோலில் வந்து வைண்டிங் பண்ணணும். அதுக்கு வெளியே நான் வந்து ஜாப் ஒர்க் மாதிரி வெளியே கொண்டு போகணும். அதை கொண்டு போயிட்டு அதை வெயிண்டிங் பண்ணி முடித்த பின்னாடி இங்கே கொண்டு வந்து அச்சு புனைக்கணும். முன்னாடி இருந்த பாவு எண்டில் இந்த பாவை ஜாயின் பண்ணணும். அதுக்கும் ஜாப் ஒர்க் இருக்காங்க, நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். அது வந்து பட்டு சுற்றுற வேலை இருக்குது. பட்டு வந்து சுற்றி தான் நம்ம நெய்யணும். பட்டு நெசவு நெய்யும் போது அந்த பட்டு சுற்றும் போது அதை வந்து அதை ஒரு போனின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பிவிசி பைப்பில் ஒரு 2.5 விட்டம் கொண்ட பைப் நீளத்தில் கட் பண்ணி ஒரு 6-7 இன்ச்சில் கட் பண்ணி நம்ம அதை வந்து கட் பண்ணி வச்சு அதில் வந்து வைண்டிங் பண்ணி அதை வந்து மறுபடியும் தாரை மாற்றணும். இதெல்லாமே வந்து நெசவாளிகளுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை நான் இதில் வந்து பகிர்றேன். ஆனால் நான் பட்டு வாங்கும்போது தான் யோசிப்பேன், பட்டை எடுத்து கொடுத்துட்றாங்க, சாயம் போட்டு கொடுத்துட்றாங்களே, இந்த பட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது அதில் மெயினாக வந்து முதல்ல விவசாயி தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த மல்பரி சாகுபடி பண்ணி அந்த மல்பரியில் இருந்து அந்த தலைகளை எடுத்து பட்டு முட்டையை வாங்கிட்டு வந்து அதைய புழு வளர்த்தி அதைய கூடாக்கி அந்த கூடிலிருந்து அமடி இலையாக்கி அந்த இலையை கொண்டு போய் அவங்க வந்து அதை ரீலிங் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து அதைய வந்து பூட்டாக மாற்றி அப்புறம்தான் வந்து சாயம் போடுறதுக்கு வருது. இப்போ இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் அவங்க உழைக்கிறாங்க. அந்த உழைப்புகளுக்கு அடுத்து தான் நம்ம கைக்கு வருது. டையிங் முடிச்சு பட்டா நம்ம கைக்கு வருது. அப்போ அதை வந்த பின்னாடி அதையும் வந்து நாம் அழகாக நேர்த்தியாக அந்த போனியில் சுற்றணும். அந்த போனியில் சுற்றி அதையும் வந்து மறுபடியும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சிருக்கிற நாடா சைஸுக்கு அதை நம்ம தாராக மாற்றணும். மாற்றி தான் நம்ம போட்டு நெசவு பண்ண முடியும். இத்தனைக்குமே வந்து கூட வந்து எனக்கு இருக்கிற அனுபவத்தில் என்னுடைய மனைவி வந்து கூட செய்கிறதுனால நான் செய்கிற வேலையை காட்டிலுமே எனக்கு எந்த வேலைப்படுவுமே இல்லாத முறையில் அதை வைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கெண்டையாகட்டும் ஜருகையாகட்டும் எல்லாமே வந்து அவ்வளவு ஒரு அழகாக நேர்த்தியாக வைண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நான் வந்து அதையே ரொம்ப ஈஸியாக சேலையில் போட்டு நெசவு பண்ணிடுவேன். அந்த சேலையை ஆரம்பிக்கும் போதே சேலையை ஆரம்பித்த முதல் வாட்டத்தில் இருந்தே அதை வந்து நம்ம பார்த்து தான் நெசவு பண்ணி ஆகணும். ஏன்னா விலையிருந்த பொருள் பட்டு வந்து எது வேஸ்ட் ஆனாலுமே நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். அதனால் சேலையை ஆரம்பித்த உடனே நம்ம அந்த முதல்ல வந்து முந்தி போடுவோம். அந்த முந்திக்கு வந்து கேப்பு எவ்வளவு உடனமோ அந்தளவுக்கு கேப்பை விட்டு நம்ம அதுக்கு வந்து முந்திக்கு டிசைன் அட்டை கொடுத்துருவாங்க. எந்த வடிவமைப்பில் கொடுத்துருக்காங்களோ அது என்ன வாட்டோம் அப்படிங்கிறத கணக்கு பார்த்து என்ன கலர் ஜரிகை போடணும் அப்படிங்கிறத அது நம்மளுக்கு முதல்லையே அவங்க அறிவுறுத்திருப்பாங்க. அந்த அறிவுறுத்தலின் படி நம்ம அந்த ஜரிகையை போட்டு அந்த முந்தியை வந்து அழகாக நெசவு பண்ணிடுவோம். அந்த முந்தி முடிச்சுட்டு எந்த முந்தி என்ன நீளம் கொடுத்துருக்காங்களோ கலரு அந்த கலருக்குள்ளே இந்த முந்தியை முடிக்கணும். கொடுக்குற முந்தியில் வந்து இந்த அந்த பூவை வந்து அந்த வாட்டத்துக்குள்ளே நம்ம அதை முடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதே சமயத்தில் தரம் குறையாமல் நெய்யணும். அந்த நெசவு வந்து எவ்வளவு கெட்டியாக நெய்யணுமோ நெசு அந்த பூவை வந்து அந்த டிசைனை உள்ளே அடக்கி அந்த கலர் முடியும் போது அந்த முந்தி வேலைப்பாடை முடிச்சிடணும். அடுத்தது வந்து பாடி சேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பாடியில் வந்து அவங்க என்ன கலர் கொடுக்குறாங்களோ நம்ம அதை போட்டு நெசவு பண்ணுறோம். அந்த நெசவும் அப்படி தான். அந்தமே வந்து அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது எல்லாமே வந்து அந்த வைண்டிங் தாரினுடைய அழகை பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து தான் நம்மளுக்கு சேலை வருங்கிறது தான் உண்மை நிதர்சனம். அதில் வந்து என்னுடைய மனைவி வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க, சரியாக மடிக்கி செஞ்சு தருவாங்க. எனக்கு வந்து அதில் எந்த இது வரைக்குமே எந்த இடர்பாடும் இருந்ததில்லை. நம்ம என்னுடைய சேலை நேர்த்தியாக இருக்குதுங்கிறதுக்கு மூல காரணமே அவங்க தான் நான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அத்தனை துணை தொழில்களுமே அவங்க தான் செஞ்சு தருவாங்க. நம்ம உட்காந்து நெசவு பண்ணுறோம் அவ்வளோதானே ஒழிய பெருசாக நம்ம ஒன்று இதில் ஒன்றும் செஞ்சுட்டு போகிறதில்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க மேல் வேலை அந்தளவுக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா இதை நம்ம சேலையை வந்து அவ்வளோ அழகாக நெய்திட முடியாது. இப்போ அதில் ஏதாவது நம்ம நெசவக்கூடிய அந்த தாரில் தடங்கள் ஏற்பட்டதுனால் அதனுடைய சேலையினுடைய தரம் அந்த இடத்துல அப்படியே குறையும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அப்போவே பார்த்து அதை சரி செஞ்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அந்த உள்ள அந்த குறைஞ்ச தரம் அந்த மிஸ்டேக் அதை அப்படியே தான் நிற்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது வந்து சரியான காரியமல்ல, அது சவாலான விஷயம்தான். ஆனால் அது இல்லாமல் நம்ம நெசவு பண்ணிட்டோம்னா
நம்ம அதில் வந்து கைதேர்ந்துடலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம அங்கே வந்து படுற கஷ்டத்தை நம்ம இங்கேயே அவங்க ராட்டையில் அந்த வைண்டிங் பண்ணும்போதே நம்மளுக்கு அழகாக நேர்த்தியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம அந்த அந்த மாதிரி போட்டு அதை நெசவு பண்ணும்போது அந்த பாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதில் அந்த பாடிக்கு உண்டான வேலைகள், அந்த புட்டாக்கள் வரும். சைடில் வந்து அந்த டர்னிங் ரங்காக இருந்ததுன்னா சைடில் டர்னிங் கோர்த்துக்குவோம், மாற்றி மாற்றி கோர்த்துட்டே வரணும். எவ்வளோ தூரம் கோர்த்துட்டு வந்துட்டு அந்த சேலை எஞ்சி வரைக்கும் வரும்போது நம்ம அந்த சேலை எஞ்சி வந்ததையுமே நம்ம அந்த சேலை முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அடுத்த சேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஒரு சேலை தயார் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு உழைப்பாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம கொடுக்குறாங்க, நெசவு பண்ணுற கொண்டே கொடுக்குறோம், பணம் வாங்குற அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா பின்னாடி வந்து அவ்வளவு உழைப்பாளிகள் இருந்தால் மட்டும்தான் இதில் பண்ண முடியும், இல்லைன்னா சரிவர பண்ண முடியாது. இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த டிசைன் போடும்போது முந்திலியெல்லாம் வந்து அட்டை வந்து சரியாக அடிச்சிருந்தால் மட்டும்தான் அது பின்னிங் ஆகும், அது நமக்கு சரியாக வரும். இல்லை அப்படின்னா அதில் குளறுபடி இருந்தாலும் குறைபாடு இருந்தாலும் நம்ம அதை வந்து சரியாக செம்மையாக செஞ்சிட முடியாது. அப்போ அவங்களுடைய பணியும் அதில் சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த உபதொழில் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு பணியும் சரியாக இருக்கணும். இப்போ அச்சு புனைக்கிறவங்களுமே அந்த இலைகளை சரியாக புனைச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, மாற்றி புனைச்சிருந்தாங்க அப்படின்னா அது பின்னாடி நம்மளுக்கும் பிரச்சனை தான், அதை சரி செஞ்சு தான் பண்ணி ஆகணும். அது நிவர்த்தி செய்கிறது வந்து நம்மளுக்கு சவாலாக தான் இருக்கும். ஆனால் கைத்தறியை பொறுத்த மட்டுமே எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த நெசவாளி தான். அது மட்டும் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் அவங்க தான் அந்த பிரச்சனையை தீர்த்து அதை செம்மைப்படுத்தி செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த நெசவாளியும் ஒரு விஞ்ஞானி தான். ஒவ்வொரு நெசவாளியும் ஒவ்வொரு வகையில் ஒரு விஞ்ஞானி தாங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா இதுவரைக்குமே எந்த ஒரு அறிவியல் நிபுணர் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு தொழில் சார்ந்த நிபுணர்களோ விஞ்ஞானிகளோ கைத்தறிக்கு இருக்காங்களா, கேள்வி இருக்குல்ல, கைத்தறிக்கு இருக்காங்களா, நிபுணர்கள் இருக்காங்களா? வேளாண்மை துறைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு அக்ரியில் போய் உட்காந்துட்டு கேட்டா ஒவ்வொரு நோய் கண்டுபிடிக்கிறதுக்கும் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, வழிகாட்டுதல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா கைத்தறிக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நெசவாளியும் ஒவ்வொரு விஞ்ஞானி தான். அதை வந்து நான் என்னால் நான் உறுதிட்டு சொல்லுவேன். நான் ஒவ்வொரு தறியில ஒவ்வொரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு ஏற்ப அவங்க அதை மாறி அதை உள்ள போராடி அப்போதான் தீர்வு காண்கின்றாங்க. அவங்க அவங்களும் ஒன்று எளிதில் தீர்வு காண்றது கிடையாது. ஒரு ஒரு இடத்துல வந்து நாலலையை அறிந்து போச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த நாலலையை நம்ம சரி பண்ணிடலாம். ஒரு 40 இலை அறிந்தது அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிடலாம். அதே ஒரு 400 இலை அறிந்ததுன்னா அப்போ அது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடும். ஆனால் அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் செய்கிற வேலையும் அந்த 1.5 மணி நேரத்தில் செய்கிற வேலையும் அந்த 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையும் அந்த நெசவாளி தான் செஞ்சு முடிக்கிறான், வேற யாரும் செய்கிறது கிடையாது. அந்த இடத்துக்கு தப்ப அந்த கோரப்படிக்கு ஏற்ப தன்னையை முன்னெடுத்தி அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத கண்டறிந்து அப்புறம்தான் அதை வந்து அதை தீர்த்துக்கிறாங்களே ஒழியா தீர்த்து அந்த சேலையை பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு இலை இருந்தாலே இப்படி, அதே சமயத்தில் உள்ள நம்ம நெசவு பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள ஜக்காடு விழுது ஒரு விழுது அறுந்து போயிடுச்சு, நம்ம வந்து ஜாப் ஒர்க் மாதிரி தான் கொடுத்து பண்ணுறோம், அவங்க வந்து கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது நம்ம ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் நேசிட்டு இருந்தோம்னா ஒரு விழுது அருந்துடும், அந்த அருந்து விழுது நம்ம அப்படியே விட்டு நெய்ய முடியாது, அந்த இடத்துல டிசைன் தப்பாக போயிடும், குளறுபடியாயிடும். அப்போ நம்ம சேலை கொண்டு போய் கொடுக்க முடியாது. உடனே அவங்க அதை தேடி கண்டுபிடிச்சி கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நெசவாளி விஞ்ஞானி தானே, அதை கண்டுபிடிக்கணும். அந்த குறையை கண்டுபிடிச்சி அவங்க ஒவ்வொருத்தருமே இதுவரைக்கும் அப்படி தான் நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விதத்தில் ஒவ்வொரு நெசவாளியுமே ஒவ்வொரு வகையில் விஞ்ஞானி தான். ஒருத்தர் உற்பத்தியில் விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒருத்தர் வடிவமைப்பில் விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒருத்தர் தரத்தில் விஞ்ஞானியாக இருக்கலாம். எல்லாருமே ஒவ்வொரு வகையில் ஒரு விஞ்ஞானியாக தான் நான் பார்க்குறேன். கைத்தறியை பற்றி நம்ம பேசும்போது அவருக்கு அந்த கைத்தறியினுடைய புரிதல் இருக்கணும். அதை காட்டிலும் மேன்மை என்னென்னா நம்ம நெசவு பண்ணிட்டு இருக்கணும். அப்படி அந்த வகையில் வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற கைத்தறி இது தான், இதே என்னுடைய கைத்தறி. 2 தறி வச்சிருக்கிறோம், 1 தறி என்னுடைய துணைவியார் பண்றாங்க, இது வந்து என்னுடைய கைத்தறி. நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் மேம்படுத்தப்பட்டதுன்னா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரிங் போட்டேன், இந்த பார்டர் இதறி வர்றதுக்காக 20 ஆண்டுக்கு முன்னாடியே பேரிங் போட்டேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த பிரேக் லிவர் வச்சிருக்கேன், இந்த பிரேக் லிவர் வந்து நான் 4 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த பிரேக் லிவர் வச்சிருக்கேன். இந்த பிரேக் லிவரனுடைய பயன்பாடு என்னன்னா நமக்கு கால்வலி சுத்தமாக கிடையாது, அவ்வளோ ஒரு அபரிமிதமான கருவியாக நினைக்கிறேன் நான் இதையே. ஏன்னா அது வந்தது பின்னாடி தான் அதனுடைய பலன் என்னங்கிறது தெரிஞ்சுது எனக்கு. நெய்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வாங்க என்னுடைய தறியில் அப்படியே பார்க்கலாம் வாங்க. இன்னும் வந்து லிப்டிங் மிஷின் வச்சு நான் நெசவு பண்ணிகிட்ருக்கேன். அந்த லிப்டிங் மிஷினில் வந்து நான் வந்து கால்லையே கண்ட்ரோல் வச்சுருக்கேன், கால்லையே பெடல் பண்ணி நான் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். அது நெசவு பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப மிக தெளிவாக எளிவாக இருக்குது.
ரொம்ப எளிமை, ரொம்ப அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு நான் அதை வச்சு நெசவு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய தறியில் வாங்க நெசவு பண்ணி பார்க்கலாம். ரெண்டு சக்காடு இயங்கிட்டு இருக்கு, பாடி கண்ணும் டர்னிங் கண்ணும். இது டர்னிங் பண்ணியாச்சு. இந்த தொழிலை பத்தி தெளிவு வேணும். முதல்ல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக பண்ணலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இதில் அழகாக அதே சமயத்தில் எவ்வளோ ஒரு எளிமையாக பண்ணுறோம் பாருங்கள். இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு எனக்கு மனச்சோர்வு வர்றதே ரொம்ப குறைவு. உடல் சோர்வு தான் வரும். அதிகமாக உழைச்சோம் அப்படின்னா உடல் சோர்வு வரும். அப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஓய்வு எனக்கு. இப்ப நான் நெசவு பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த அட்டை வந்து செஞ்ச பிரச்சனை பண்ணுது. அந்த பஞ்சிங்க நான் சரி பண்ணி ஆகணும். சரி பண்ணினா தான் அது டிசைன் சேலை சரியா வரும். இப்ப நான் அதை சரி பண்ணணும். பாத்தீங்களா, இதுதான் சிலிண்டரு. இந்த சிலிண்டருக்குள்ள இந்த அட்டை வந்து போந்து கரெக்டா 120 பின்னிங் இருக்கும். அந்த 120 கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும். ஒரு பின்னு பின்னாகலைனால அந்த டிசைன் குளறுபடி ஆயிடும். இன்னும் சரி ஆகலது. இப்ப பின்னிங் சரியா போய் பின்னிங் ஆயாச்சு. சாதாரண நெசவு பண்ணுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும்போது இதையெல்லாம் சரி பண்ணித்தான் நெசவு பண்ணணும். இந்த விதத்தில் தான் நான் ஒரு விஞ்ஞானின்னு சொன்னேன். ஒரு நெசவாளியுமே, ஏன்னா எந்த இடத்துல எந்த பிரச்சனை எப்போ வருதுன்னு தெரியாது. அந்த வரும்போது அடுத்த செகண்டில் நம்ம அதை பார்த்து ஊகிச்சு நம்ம உடனே அதை பிரச்சனையை சரி பண்ணினா மட்டும்தான் சரியாக செய்ய முடியும். இப்போ ரெண்டு ஜக்கார்டு போட்டிருக்கேன். இது வந்து உடலுக்காக போட்டிருக்கேன். இது வந்து 240 இந்த பெட்டி. இது வந்து டர்னிங்காக வருது. இது வந்து 120 பெட்டி வந்து நான் உடலுக்காக போட்டிருக்கேன். உடல் டிசைனுக்காக முந்திக்கும் உடல் டிசைன் வரும். இது வந்து டர்னிங் சைடு டர்னிங்காக வர்றது. 240 ஜாக்காடு இது. அந்த 240க்குண்டான வடிவமைப்பு இந்த டர்னிங்கில் வந்துடும். இப்போ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சரியாக வேலை செய்யணும். ரெண்டு மிஷின் சரியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த சேலையினுடைய வடிவமைப்பு அழகாக சரியாக நேர்த்தியான புடமையாக பண்ண மாற்ற முடியும் நாம. அப்போ இது எல்லாமே கருத்தில் கொண்டு தான் நம்ம நெசவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் இப்போ இந்த சேலையில் நான் பின்னிங் பிரச்சனை குளறுபடின்னு சொன்னேன். இப்போ அதை நான் சரி பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பெட்டியில் இது சரியாக வந்துகிட்ருக்கு 240. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு பின்னிலை குளறுபடி ஆனாலுமே இங்கே வந்து அந்த டிசைன் சரியாக வராது. ஆனால் அதை சரி பண்ணணும். இதில் பெரும்பாலும் வந்து ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு மாங்காய் வந்து கீழிருந்து மேலே பார்க்குற மாதிரி சேலையில் வரக்கூடாது. ஆனால் நம்ம இங்கே நெசவு பண்ணும்போது கீழேருந்து மேலே பார்க்குற மாதிரி தான் நெசவு பண்ணுவோம். திருப்பி பார்க்கும்போது அது மேலேருந்து கீழே வர்ற மாதிரி வரும். இது வந்து அந்த அட்டையில் அடிக்கும் போதே அவங்க அது சரியாக வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி மயில் வந்து இங்கே பார்க்கும்போது கீழேருந்து மேலே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே மேலே திருப்பி சேலையில் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அந்த டிசைனில் கீழே மேலே இருந்து கீழே பார்க்குற மாதிரி வரும். அப்படி தான் இந்த டிசைன் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து புரிஞ்சு நெசாத்தான் அந்த நெசவாளி வந்து சரியான ஒரு நேர்த்தியான சேலையை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படி அந்த கொடுக்க முடிகிறதுனால தான் நான் ஒவ்வொரு நெசவாளியும் விஞ்ஞானின்னு சொல்கிறதுக்கு சான்றாக சுட்டி காட்டுறதையும் நான்
இந்த வகையில் தான் நான் வந்து ஒரு ஒரு நெசவாளியும் விஞ்ஞானின்னு நான் சொல்ல வர்றேன். காலையிலிருந்து மாலை வரை எங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் எங்களுடைய கைத்தறி தொழில்நுட்பங்களையும் பதிவு பண்ணி உங்களுக்காக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் நெசவாளி சேனலுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.